கடவுள்கள் யார் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கடவுள் யாரா இருந்தாலும் அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மனிதனை நெறிப்படுத்த மனிதனால் உருவாக்கப்பட்டதே மதமும் கடவுளும். இது என்னோட கருத்து. ரைட்டா? நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த இப்ப நம்ம எவ்வளவு நாலேஜா இருக்கிறோமோ இதே நாலேஜ் அதிகமா இருந்தவங்க மனிதனை நெறிப்படுத்த இப்படிலாம் வந்து இவனுக்கு அமைச்சு கொடுத்தா இப்படிதான் மனிதன் வாழ்வான்னு சொல்லிட்டு எழுதி வச்சதுதான் பைபிளும் குர்ஆனும் பகவத்கீதையும். இதுதான் என்னோட கருத்து. சிர்க் ஒழிப்பு மாநாடு நடத்தினீங்களா? சிர்க்னா மூட நம்பிக்கை தானே இல்லையா? அதையும் எடுத்துக்கொள்ளலாம், அவ்வளவுதானே. இஸ்லாமிய மதத்துல வந்து மூட நம்பிக்கை இல்லையா? கண்டிப்பா இல்லையா? சரி, குர்ஆன் வந்து கடவுள் எழுதினாரா? குர்ஆன் கடவுளால் எழுதப்பட்டதா? இல்ல கடவுள் சொல்லி ஒரு மனிதர் எழுதினார் சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கு. வகுப்பு சொன்னாங்க நபிகள் நாயகம் அதை வந்து எழுதினார். சரியா? இதுக்கான சான்று எதுவும் இல்ல, இப்படிதான் நடந்திருக்கணுங்கிற ஒரு கருத்து மட்டும்தான் இருக்கு. ஏன்னா ஆதாரபூர்வமான சான்று எதுவும் இல்லை. எல்லா நூலுக்குமே இதுதான், நமக்கு முன்னால் வாழ்ந்த நம்மை விட அறிவு அதிகமாக உள்ள ஒருவன் நம்மளை நெறிப்படுத்த மனிதன் இப்படிதான் வாழ வேண்டும். இந்து மதத்தில் ஒருத்தவன் வந்து இந்து மதத்தில் பிறந்த ஒருத்தவன் முன்னாடிய இப்ப இந்த மதத்தை வந்து இப்படிதான் நெறிப்படுத்தி இந்த மனிதன் இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சாமி கும்பிடணும், இப்படி இருந்தாதான் இவன் தெளிவா இருப்பான், இவனுக்கு வந்து தெளிவான விஷயத்தை தெளிவா சொன்னா ஏத்துக்க மாட்டான், அதனால மூட நம்பிக்கையை கொஞ்சம் சேர்த்து சொன்னா அவன் ஏத்துப்பான்னு சொல்லிட்டு இவன் எல்லா வேலையும் செஞ்சிருக்கான். அது உண்மைதான். மஞ்சள் காமால அம்மைங்கிறது ஒரு நோய். சரியா? அம்மை நோய்க்கு மருந்து ஆன்டிபயோட்டிக் அதிகமா கிருமி நாசினி அதிகமா உள்ள மஞ்சள், மஞ்சளை கரைச்சி தெளிப்பான். சுத்தமான காற்று ஆக்சிஜன் அதிகமா சுவாசிக்கக்கூடிய வேப்ப இறைய வந்து கட்டுவான். இதெல்லாம் வந்து அவன் வந்து இவன்கிட்ட தெளிவா போய் சொன்னு வச்சுங்களா, அவன் ஏத்துக்க மாட்டான். இது சாமிடா, இது வந்து மதமாயே இப்படிதான் இருந்தா அவன் ஏத்துக்கிட்டான். இதே மாதிரிதான் எல்லா மதத்திலயும் சில விஷயங்களை வந்து அவங்க அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்கிறது என்னோட கருத்து. இதுக்கு உங்களோட பதில் அது இல்லாம மூட நம்பிக்கை எந்த வகையில எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. கேள்விக்கு பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்களுடைய கேள்வியில இருக்கிற ஒரு தப்ப கடைசியாக அவங்க முடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்ல, கடைசியாக பாஸ்ல ஒரு சின்ன தொடுப்பு ஒன்னு போட்டாங்க, அதுக்குரிய பதில் சொல்லிட்டு வரேன். மூட நம்பிக்கை எங்கள்கிட்ட எந்த வகையில இல்லைன்னு நீங்க சொல்லுங்கிறாங்க. என்ன இருக்குன்னு இருக்கிறவர் தானே சொல்லணும். சொல்ல வாதம்னா என்னன்னு கேட்டா, நான் தப்பு செய்யல, தப்பு செய்யலங்கிறதே தப்பு செய்யலங்கிறது போதுமானது. அதை ஆதாரத்தோடு நிரூபினா எந்த ஆதாரத்தோடு தப்பு செய்ய நிரூபிக்கிறது? தப்பு செஞ்சேன்னு சொல்றவர் தான் நீ கத்தி எடுத்து குத்துற நான் பார்த்தேன், நீ அளவு நிர்மையில மோசடிப்படுற நம்பிக்கை அப்படி நீங்க காட்டுங்க. நான் சவால் விடுறேன், இஸ்லாத்துல எந்த மூட நம்பிக்கையும் இல்லை. இஸ்லாத்துல குர்ஆன்ல நபிகளாருடைய போதனைகள்ல எந்த மூட நம்பிக்கையும் இல்லை, அனைத்துமே அறிவுபூர்வமாக இருக்கிறது என்பது என்னுடைய சவால். என் பதிலுக்கு பிறகு நீங்க பதில் இருந்தா நீங்க மூட நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். சரி, அடுத்து அவர் என்ன கேக்குறாருன்னா, எந்த கடவுளும் கிடையாது, கடவுளுங்கிறதே பொய், மதம் என்பதே பொய், மனிதர்களால் உருவாக்கப்பட்டதுதான் மதம், மனுஷனை நெறிப்படுத்துறதுக்கு வெறுமனு சொன்னா ஏத்துக்க மாட்டான், அதனாலதான் சாமி பேரால சொன்னாங்க. அந்த வாதமே முதல்ல பொய். வெறுமனு சொன்னா ஏத்துக்க மாட்டான்னு ஒரு அம்மை உதாரணம் சொன்னீங்கல்ல, அந்த காலத்துல வேப்பிலைய கட்டினாங்களே, அப்ப மருந்தே கிடையாது. மருந்து இல்லாத காலத்துல ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாங்க, மருந்து வந்த பிறகு மருந்து ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? மருந்து இல்லாத காலத்துல வேப்பிலைய ஏத்துக்கிட்ட மனுஷன் மருந்து இல்லாத காலத்துல மருந்து கொண்டு கொடுத்து இந்த பாரு அம்ம நோய் வந்திருக்கா, மாத்திரை போட்டியா, நாலு குணமாயிடுச்சா, இதை ஏத்துக்கிட்டானே. இதை ஏத்துக்கொண்டிருக்கிற இந்த காலத்துல இந்து மதமும் இருக்கிறது. எந்த இந்து மதத்தில் அம்மை நோய் வந்து அந்த இந்து மதத்தில் அதற்கு சாமியை சொல்லி பயங்காட்டி வேப்பையிலையை போட்டாங்களோ அதே இந்து மதம் இன்றைக்கும் இருக்கிறது. அதே இந்துக்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், அதே இந்து மதத்தை கடைபிடிக்கவும் செய்கிறார்கள். மாத்திரையை போட்டு விழுங்கிட்டு ஹாயா நடந்து போய்கிட்டு தான் இருக்கிறாங்க. எனவே அந்த வாதம் தவறானது. பொதுவான கேள்விக்கு வர்றேன். என்ன கேள்வி? எல்லாம் பொய், மனுஷன் தான் உருவாக்கிட்டான். இது நீங்க பகவத்கீதைக்கு சொன்னால் அதை நான் மறுக்க மாட்டேன், பைபிளுக்கு சொன்னால் அதை நான் மறுக்க மாட்டேன், குர்ஆனுக்கு சொன்னால் அதை நான் தெளிவாக மறுப்பேன். எப்படி மறுப்பேன் அப்படின்னா, ஒரு மனிதனால் ஒன்று வழங்கப்பட்டது என்றால் பரிசீலித்து பார்த்து அதை புரிந்து கொள்ள முடியும். இது மனிதன் வழங்கியதா, மனிதனை விட உயர்வான ஆற்றலும் அறிவும் பொருந்திய கடவுள் வழங்கியதா என்பதை அதை பரிசீலனைக்கு உட்படுத்தினாலே தெரியும். சாதாரண எந்த பொருளையுமே அந்த பொருளுடைய தயாரிப்பை சிந்தித்தாலே தயாரித்தவருடைய அறிவு, அவருடைய சிந்தனை, அவருடைய ஆற்றல் பொருளை வச்சே கண்டுபிடிக்கலாம். ஒரு செல்போன் இருக்கிறது, உயர்தரமான செல்போன் ஒண்ணு இருக்குன்னா அதை சிந்திச்சு பார்த்தாலே தெரியும், என்னமா தயார் பண்ணிருக்காயா, ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத,
ஒன்னு ஒண்ணு ஒண்ணுக்கும் ரெண்டுக்கும் கணக்கு தெரியாத, அறிவுன்னா ஏழு கூட அறிந்து பார்க்காத, கடைந்தெடுத்த ஒரு முட்டால் தயாரித்த பொருள் ஒரு செல்போனை பார்த்து சொல்லுவான் அவர் தான். நல்ல பயங்கரமான பிரில்லியன்ட் தான் போல இருக்கு. அதை வச்சு இதை பண்ணிருக்கான், இதை வச்சு அதை பண்ணிருக்கான், ஒரு பொருள் கூட 1800 மீட்டர் நுழைச்சிருக்கான். அதையெல்லாம் வச்சு பார்க்கும் போது இதை தயாரித்தவன் ஒரு பெரிய அறிவாளின்னு சொல்லுவோமே. அதே மாதிரி நீங்கள் குரானை ஆய்வுக்கு உட்படுத்துங்கள். ஆய்வுக்கு உட்படுத்தி விட்டு நீங்கள் பார்த்தால் இது மனிதன் எழுதியதா கடவுள் தந்ததான்னு உங்களாலே நீங்கள் புரிய முடிவுக்கு வர முடியும். எப்படி வர முடியும்? ஒரு மனிதன் எழுதியிருந்தார், எந்த மனிதன் எழுதிய புத்தகமாக இருந்தாலும் முரண்பாடுகள் இல்லாமல் ஒரு மனிதனால் எழுதவோ பேசவோ முடியவே முடியாது. ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையில அவன் என்னவெல்லாம் பேசினான்னு தொகுங்க, என்னவெல்லாம் எழுதினான்னு தொகுங்க, ரெண்டையும் தொகுத்து கொண்டு வந்து தாங்க. ஆரம்பத்தில் சரி என்றதை 10 வருஷத்துக்கு பிறகு தப்புன்னு இருப்பான், ஆரம்பத்துல தப்புன்னு சொன்னதை 5 வருஷத்துக்கு பிறகு சரின்னு இருப்பான். இப்படி மாற்றாத எந்த செய்தியும் மனுஷனால் சொல்ல முடியாது. ஏன்? மனுஷனுடைய அறிவு பட்டு அறிவு பட்டுப்பட்டு தான் திரும்புவான். முதல்ல சரி நினைப்பான், பிறகு தப்பு நினைப்பான். முதல்ல ஒரு பொருளை வாங்கி நல்லா இருக்கேன்னு பயன்படுத்துவான், பயன்படுத்துற பிறகுதான் தெரியும் இந்த பொருளை வாங்கிட கூடாதுப்பா, இது டேமேஜ் ஆ இருக்கு, அதுக்கப்புறம் தெரியும். முதல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி சரி கண்டதை 2 வருஷத்துக்கு பிறகு தப்புமா, அப்போ முரண்பாடு வந்துடும். இறைவனுடைய வேதத்தில் அது மாதிரி ஒரு முரண்பாடை காட்டுங்க. முரண்பாடு இருந்தால் மனிதன் எழுதியது ரெண்டு பொருள், அதுல ஒரு முரண்பாடு கூட இல்லை. எந்த மனிதனாலும் எவ்வளவு பெரிய அறிவாளியாலும் ஒட்டுமொத்த உலகமே சேர்ந்தாலும் முரண்பாடு இல்லாமல் பேசவே முடியாது. இது ஆணித்தரமான வாதம். நம்முடைய இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எடுத்துக்கோங்க, எத்தனை வருஷம் எழுதினாங்க, எத்தனை பேர் எழுதினாங்க, எப்படிப்பட்ட அறிவாளிகள் எழுதினாங்க. நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து வச்ச புக்கு ஒண்ணு, அதை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஜெர்மனியுடைய அரசியல் சட்டம், இங்கிலாந்துடைய அரசியல் சட்டம், அமெரிக்காவுடைய அரசியல் சட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து தொகுத்து 47, 48, 49, 50 கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் ஒரு மிகப்பெரிய அறிஞர் குழு ஆய்வு செய்து அம்பேத்கருடைய தலைமையில 1950 இந்தியாவை குடியரசு அறிவித்தார்கள். அப்பதான நாட்டுக்கு அரசியல் சாசனம் வருது. அது வரைக்கும் அரசியல் சாசனம் கிடையாது. அப்போ அவ்வளவு பெரிய அறிஞர் கூட்டம் இத்தனை ஆய்வு செய்து இத்தனை நாடுகளுடைய புத்தகங்களை கரைத்து குடித்து எழுதப்பட்ட புத்தகத்துல இந்த 50-60 வருஷத்துக்குள்ளாக 200 திருத்தங்கள். அவங்க அது தப்பு, இதை இப்படி தப்பு, இதை சரி பண்ணணும், இதை நீக்கணும், இதை சேர்க்கணும். காஷ்மீருடைய 370வது சட்டப்பிரிவு இருக்க வேண்டுமா கூடாதா, இன்னைக்கு வரைக்கும் விவாதம் நடக்குது. ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்குது. பல விஷயங்கள் அதுல இல்ல. குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம்னு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தான், ஏன் கொண்டு வந்தா அதுல இல்ல. தகவல் அறியும் உரிமை சட்டம் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க, ஏன் கொண்டு வந்தாங்க அதுல இல்ல. ஏன்? மனுஷனா இருந்தா பாதி எழுதுமா பாதி எழுத மாட்டான், அறிவா அவ்வளவுதான். கடவுளாக இருந்தால் எல்லாம் எழுதுவான், அவருக்கு எதுவும் மறக்காது. எதையும் மறக்காதவன் கடவுள் மட்டுமே. இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை கொண்டு வாங்க, மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அறிவுரையும் குறைந்தபட்சம் இதை செய் இதை செய்யாது என்ற இலக்கணம் இல்லாமல் வாழ்க்கையின் எந்த அம்சங்களும் இல்லை. அப்படி குர்ஆன் முழுக்க முழுக்க பேசுகிறது. இப்படி ஒரு புத்தகத்தை கொண்டு வாங்க, மனுஷன் எழுதி முகமதுங்கிற ஒரு மனுஷனால ஒரு குர்ஆன் எழுத முடியும்னா அவர் மாதிரி லட்சம் அறிவாரி ஊர்ல இருப்பாங்களா, எல்லாரும் சேர்ந்து எழுதுங்களே. குர்ஆன் அப்படியே சவால் விடுகிறது. என்ன சவால் தெரியுமா? ஒயின் குன்தும் ஃபீ ரைபின் அலா அபதினா, நம்முடைய அடியாருக்கு நாம் வழங்கிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அரபி வாசகம் என்ன பொருள்? இது இருப்பதை போல ஒரே ஒரு அதிகாரத்தை கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். தேவைப்பட்டால் உலகம் முழுவதையும் உங்களுக்கு உதவிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். மொத்த உலகமும் சேர்ந்து இதில் இருக்க மாதிரி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா. முரண்பாடு இல்லாமல், கற்பனைகள் இல்லாமல், மிகைப்படுத்தல் இல்லாமல், நடைமுறை சாத்தியமற்ற சட்டங்கள் எதுவும் இல்லாமல், எளிமை கலந்த வகையில், அனைத்துக்கும் தீர்வு சொல்லுகிற வகையில், முரண்பாடுகள் எதுவும் கலப்படம் இல்லாத வகையில் ஒன்னே ஒன்னு நீ கொண்டு வா பார்க்கலாம்னு 14 நூற்றாண்டுகளாக இந்த சவால் உலகத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை வருஷம் யாரு ஏத்தா யாரு ஏக்கலங்கிறத விட்டுருவோம். அருமை சகோதரர் நீங்க ஏத்துக்குங்க, உங்களுக்கும் பெரிய அறிவாளிகள் வட்டம் இருக்கும். எத்தனையோ கம்யூனிஸ்ட் சிந்தாந்தவாதிகள், பகுத்தறிவு சிந்தனையுடையவர்கள், ஆத்திய கருத்துடையவர்கள், இந்த மாதிரி உங்கள் கருத்தின் அடிப்படையில் கடவுளை மறுக்கிறவர்கள், கடவுளை கற்பித்தவன் முட்டால் பின்பற்றுகிறவன் காட்டுவராது என்று சித்தாந்தத்தை உடையவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் ஜாருங்க. ரஷ்யால இருந்து சீனால இருந்து அனைத்து கம்யூனிஸ்ட் நாடுகளும் ஜாருங்க. சேர்ந்துகிட்டு ஒரு அதிகாரத்தை கொண்டு வாங்கன்னு ஒரு சவாலை முன் வச்சிருக்கிற நீங்க ஏத்துக்கிட்டு பதில் சொல்லுங்க. அப்போ அதை சிந்தித்து பார்த்தாலே விளங்க முடியும் இது மனித வார்த்தை இல்லைன்னு. ரெண்டாவது கூடுதல் ஒரு ஆதாரம் சொல்றேன்.
கூடுதலா என்ன, இன்னைக்கு காலம் நவீன காலம், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் வான்நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். இந்த காலகட்டத்தில் எதை பார்த்தாலும் மனுஷன் அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கிறான். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு தூரம் அறிவியல் டெக்னாலஜி வளரல. இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட அறிவியல் பூர்வமான உண்மைகள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் வழங்கப்பட்ட குர்ஆனிலே அப்படியே துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிகைப்படுத்தாம கூடுதல் குறைவில்லாம நான் சொல்றேன். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், 2 கடல்கள் சங்கமிக்கிற இடம் நாட்டில் எத்தனை இடம் இருக்கு? கன்னியாகுமரி போனீங்கன்னா 3 கடல் சேரும், வங்காள விரிகுடா சேரும், இந்திய பெருங்கடல் சேரும், அரபிக்கடல் சேரும், மூணுமே சேர்ற இடம் கன்னியாகுமரி. இப்படி நாட்டில் பல பகுதிகளில் கடல்கள் சேருகிறது. குர்ஆன் சொல்லுது 2 கடல் ஒன்னோட ஒண்ணு சேருதுல்ல, அப்படி சேரும் பொழுது ரெண்டுக்கும் இடையிலே கண்ணுக்கு புலப்படாத திரை ஒன்று இருக்கிறது, ஒன்றை ஒன்று கடந்து விடுவதில்லை. அந்த நடு கடல்ல போய் நின்னா இந்த பக்கம் தண்ணியாதி குடிச்சா அதனுடைய நிறை, அதனுடைய உப்பு, அதனுடைய டென்சிட்டி, அதனுடைய அடர்த்தி இதில் இருந்து அப்படியே மாறுபடும். தண்ணியில இருப்பீங்க, உங்க கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா இந்த தண்ணி இங்க இப்படி நிற்கும், அந்த தண்ணி இங்க நிற்கும், ரெண்டும் ஒட்டிக்கிட்டு நிற்கும், இது அங்க போகாது, அது இங்க வராது. இப்படி குர்ஆன்ல ஒரு செய்தி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த செய்தி உலகத்துக்கு எப்படி தெரியும், யாரு சொன்னா, எவ்வளவு பெரிய அறிவாளியா அன்னைக்கு சொல்ல முடியுமா? இதை கண்டுபிடிச்சு 50 வருஷம் தான் ஆச்சு. நபிகள் நாயகம் எப்படி சொன்னாரு? அவரா சொல்லி இருந்தா சொல்ல முடியாது. இந்த கடலை படைத்தவன் எவனோ, கடலுக்கு இடையிலே திரையை உண்டாக்கியவன் எவனோ, அவன் சொன்னால் இதை சொல்லி இருக்க முடியும். சிந்திக்கும் போது இது மனுஷ வார்த்தை இல்ல, கடவுள் வார்த்தை புரிஞ்சுக்கலாம். அதே போல மனுஷனை அடிக்கிறோம், அடிச்சா வலிக்குது. நெருப்ப பத்த வைக்கிறோம், பத்த வச்சா வலிக்குது. ஊசிய வச்சு குத்துறோம், குத்துனா வலிக்குது. உடம்புல இருக்கிற மேல் தோல் இருக்கு பாத்தீங்களா, தோலை பூரா உரிச்சு எடுத்துட்டு உடம்பு மேல அடிங்க வலிக்கும், ஊசிய வச்சு குத்துங்க வலிக்கும். ஒரு நெருப்பு பெட்டியை பத்த வச்சு தீய வச்சு அவன் மேல சூடு பண்ணுங்க, வலிக்கவே வலிக்காது. அறிவிய மருத்துவர்கள் மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிற செய்தி, உடம்புல இருக்க மேல் தோல் இருக்குல்ல, தோலை பூரா உரிச்சு எடுத்துட்டு வெள்ள வெள்ளையே உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்புல ஊசியை வச்சு குத்துனா வலிக்கும், கம்ப வச்சு அடிச்சா வலிக்கும், நெருப்பை வைத்து சுட்டால் அந்த வலியை அவன் உணர மாட்டான். எதனால நம்ம அந்த நெருப்பினால் ஏற்படக்கூடிய வலியை உணர்கிற செல்கள் தோலுக்கு மேலதான் இருக்கு. அந்த தோலை உரிச்சாச்சுன்னா அந்த செல்லு இல்லாம போயிடுச்சு. அந்த செல்லு இல்லைன்னா நெருப்பினால் ஏற்படுகிற வேதனையை மனுஷன் அறிய முடியாது, விஞ்ஞானம் சொல்லு. இப்பதான் கண்டுபிடிச்சாங்க சமீபத்தில், குர்ஆன் அன்னைக்கே சொல்கிறது, அப்படியே சொல்கிறது, மனிதனை நெருப்பால் வேதனை செய்கிற பொழுது வேதனையை உணர்வதற்காக அவனது தோலை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். வேதனையை உணரணும்னா தோலை மாத்தினா தான் முடியும் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? தோலுக்கு கீழே நெருப்ப வச்சு எரிச்சா வலிக்காதுங்கிற தகவல் குர்ஆன்ல நபிகள் நாயகத்தில் எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? எம்மா பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவங்க காலத்தை தாண்டியெல்லாம் சிந்திக்க முடியாது. வள்ளுவரே இருந்தார், பெரிய அறிவாளி தான், ஆனா அவர் அறிவியல் விஷயத்துல காலத்தை தாண்டி சிந்திச்சாரா? பொய் பேசாத, திருடாத, ஏமாத்தாத, விசாரம் பண்ணாத, இதுல வேணா எல்லா காலத்துக்கும் பொதுவா சொல்லலாம். அறிவியல் என்று வந்து விட்டால் 50 வருஷம் கூட நிக்காது, மாறிடும். கண்டதும் மண்ணும் மலர் மண்ணும் ஒரு நாள், திங்களை பாம்பு கொண்டாரு வள்ளுவர் என்ன சொன்னாரு, சந்திர கிரகணம் ஏற்படுறதுக்கு காரணம் சொல்லும் பொழுது சிவபெருமானுடைய நெற்றியில பிறகு இருக்குது, அவர் கழுத்துல கிடக்கிற பாம்பு அதை விழுங்குது, விழுங்குனா சந்திர கிரகணம், கக்குனா கிரகணம் விளங்கிடுச்சு. இன்னைக்கு சின்ன பிள்ளை ஏத்துக்குவானா, எல்கேஜி பையன் ஏத்துக்குவானா? யார் தைரியம் இல்லைங்க, அது பூமியை சுத்தி வர்ற ஒரு துணை கோள், சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது கிரகணம் ஏற்படுது. எல்கேஜி பையனுக்கு தெரிஞ்சிருக்கிற பாடம், 2000 வருஷத்துக்கு முந்தைய பெரிய அறிவாளி தான், வள்ளுவர் குறை சொல்ல மாட்டேன், பெரிய விஞ்ஞான, பெரிய அறிவு கடல் தான், ஞானிதான். ஆனால் அறிவியல் விஷயத்தில் அவரால் காலம் கடந்து பேச முடிஞ்சுச்சா? முடியலையா? முடியாது, யாராலும் முடியாது. ஆனால் குர்ஆன் பேசுகிறது, எப்படி முடிந்தது? அப்ப உலகத்துல முஹம்மது நபி மட்டும்தான் மனுஷ பிறவி, வித்தியாச பிறவி, வேற யாரும் வர மாதிரி கிடையாதுன்னு சொல்ல வரீங்களா? கிடையவே கிடையாது. இறைவன் தந்தது என்பதற்கு இப்படி ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அதை வைத்து பார்க்கிற பொழுது இஸ்லாம் வழங்கி இருக்கிற குர்ஆன் என்ற வேதம் அது இறைவனால் வழங்கப்பட்ட வேதம் தானே தவிர மனிதர்களாக உருவாக்கி கொண்ட வேதம் அல்ல என்பதை அதை வைத்தே நாம தெரிந்து கொள்ள முடியும்.